Hi, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஆயில் பாஸ்டல் யூஸ் பண்ணி ஒரு நேச்சர் டிராயிங் வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், இதுக்கு பதிலாக கேன்வாஸ் கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். பார்ப்போம் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேனா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது யூஸ் பண்ணுறேனா அப்படின்றத. ஃபர்ஸ்ட் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர்ஸோட நேம்லாம் வந்துட்டு நான் சைடில் வந்துட்டு உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த டார்க் ப்ளூ மாதிரி இருக்கிற இந்த கலரை நான் மேலே வந்து கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து லைட் கலரில் இருக்கிற மாதிரியான ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அதை அதுக்கும் கீழே வந்துட்டு அதே மாதிரியே கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி ஷேட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அதுக்கும் கீழே வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். எதுக்காக ஒயிட் கலர் பேப்பருக்கு மேலேயே ஒயிட் கலர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. இது கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பியூர் ஒயிட் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்துட்டு கலர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ பேப்பர் ஏதாவது கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா காட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்க்கும்போது அந்த கலர் எல்லாமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆன மாதிரியும் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நேச்சர் எஃபெக்ட்டுமே வந்துட்டு கிடைக்கும். இந்த ஷேடு வந்துட்டு கொடுத்த இடத்துக்கும் கொடுக்காத இடத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்களேன். இப்போ ஃபுல்லாக வந்து தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. அடுத்து லைட் க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். அதை அந்த ஒயிட் கலருக்கு கீழே வந்துட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் இந்த லைட் க்ரீன் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டார்க் க்ரீன் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த டார்க் க்ரீனை அதுக்கும் கீழே வந்து நான் கொஞ்சம் இடத்துக்கு கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரையான்ஸ் கூட வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா கலர் பென்சில் தான் இருந்தது அப்படின்னா அதில் கூட வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கான ஒரு சிம்பிளான ட்ராயிங் தான் வந்துட்டு இது. ஓகேங்களா, இப்போ அதே டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி இதோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்துட்டு வரைஞ்சே இல்லையா, அதுக்கு மேலே அந்த டார்க் க்ரீனை வந்து ஷேட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்துட்டு லைட் க்ரீன் எடுத்து ஷேடு கொடுத்துக்கலாம். சரிங்களா, இதுக்கப்புறமா நம்ம ஸ்கை ப்ளூ வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதாவது டாப்பில் வந்துட்டு ஒரு ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணியிருந்தோம், இல்லை நல்லா டார்க் ப்ளூ, அந்த ப்ளூவை இந்த சென்டரில் இருக்க இந்த கேப்பில் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேலே நம்ம பண்ணின மாதிரியே பேப்பர் எடுத்து நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சா தான் வந்துட்டு கொஞ்சம் ரியல் எஃபெக்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒயிட் கலர் எடுத்து இந்த இடத்துல மட்டும் வந்து லைட்டாக ஷேடு வந்து கொடுத்துட்டு அதையும் நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறமா பிளாக் கலர் ஆயில் பாஸ்டல் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, அந்த ஆயில் பாஸ்டலில் நான் ஒரு ட்ரீ மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு நேச்சர் வந்து வரைஞ்சிக்கோங்க. பறவைலாம் வந்துட்டு பறக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணி வரையலாம். அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ட்ரீ வந்துட்டு கொஞ்சம் சைடாக வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் நிறைய பிரான்ச்சஸ் இல்லாத மாதிரி தான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். ரைட் சைடில் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மூணு கலர் வந்துட்டு எடுத்திருக்கேங்க. ஒயிட்டு, லைட் பிங்க், டார்க் பிங்க், இந்த மூணு கலர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி அந்த பிரான்ச்சஸ்க்கு மேலேயே இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சு ஃப்ளவர்ஸ் மாதிரி வந்துட்டு மேக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே லைட் பிங்க் எடுத்து நான் டாட் வந்து வச்சுக்க போகிறேன் பாருங்கள். இதோ இந்த மாதிரி. ஓகேங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கெட்ச் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்கள் இஷ்டம்தான். இப்போது லைட் பிங்க் முடிஞ்சதுக்கப்புறமா டார்க் பிங்க் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த பர்பிள் மாதிரி இருக்கிற இந்த கலர் எடுத்து நம்ம டாட் வச்சுக்கலாம். கீழேயுமே வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நான் டாட் வைக்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு கீழே விழுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் சேம் அதே மாதிரியே ஒயிட்டு, லைட் பிங்க், டார்க் பிங்க், அந்த மூணு கலர் யூஸ் பண்ணி டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டார்க் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த டார்க் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நம்ம எங்கே டார்க் க்ரீன் கலரில் ஷேட் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல இப்படி கிராஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி கீழேயுமே வந்துட்டு டார்க் க்ரீன் கலர் ஷேட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த இடத்துலையுமே வந்து கிராஸ் மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். குட்டீஸ்லாம் வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததோ அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத தாராளமாக கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.